அதிமுக பொதுச் செயலாளரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் விசாரித்து வருகிறது. இதுவரை 150க்கும் மேற்பட்டோர் ஆஜராகி விளக்கம் அளித்த நிலையில் 8 முறை சம்மன் அனுப்பியும் 1 முறை கூட ஆஜராகாத ஓ பன்னீர்செல்வம் தற்போது முதன்முறையாக ஆஜரானார். அவரிடம் விசாரணை ஆணையம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய போதும் பெரும்பாலும் தெரியாது என்றே பதிலளித்தார். அதன்படி 2016 செப்டம்பர் 22ஆம் தேதி ஜெயலலிதா மருத்துவமனையில் எதற்காக அனுமதிக்கப்பட்டார் என்பதே தமக்கு தெரியாது என அவர் கூறியுள்ளார். சொந்த ஊரில் இருந்தபோது நள்ளிரவில் உதவியாளர் மூலம் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தெரிந்து கொண்டதாக கூறியுள்ள ஓபிஎஸ் மருத்துவமனை சென்றபோது அப்போதைய தலைமைச் செயலாளரிடமே விவரங்களை கேட்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதாவுக்கு என்னென்ன சிகிச்சை தரப்பட்டது, எந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் என்ற எந்த விவரமும் தெரியாது என்று ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளார். ஜெயலலிதாவுக்கு சர்க்கரை நோய் தவிர்த்து வேறு ஏதேனும் உடல் உபாதைகள் இருந்ததா என்பது பற்றி தனக்கு தெரியாது என குறிப்பிட்ட ஓபிஎஸ் ஜெயலலிதா இறப்பதற்கு 1 வாரத்திற்கு முன்புதான் அவருக்கு இதய பிரச்சனை இருப்பதை அறிந்து கொண்டதாக கூறியுள்ளார். ஜெயலலிதா உடல்நலம் குறித்த தகவல்களை அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மூலமாகவே அறிந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்ணா, எம்ஜிஆர் போல ஜெயலலிதாவை சிகிச்சைக்காக வெளிநாடு அழைத்துச் செல்லலாம் என அப்போதைய அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணியிடம் கூறியதாகவும், அப்பல்லோ மருத்துவர்களிடம் பேசிய பிறகு அது குறித்து முடிவெடுக்கலாம் என விஜயபாஸ்கர் கூறிவிட்டதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். வெளிநாடு அழைத்துச் செல்வது குறித்து கேட்டிருந்தால் அப்போதே தாம் கையெழுத்திட்டிருப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனையின் தலைவர் பிரதாப் ரெட்டியின் மருமகன் விஜயகுமார் கூறியதாகவும் ஓபிஎஸ் ஆணையத்தில் கூறியுள்ளார். விசாரணை ஆணையம் அமைக்க கோரியது யார் என்ற கேள்விக்கு பொதுமக்களின் எண்ணத்தின் அடிப்படையிலேயே விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டதாகவும், துணை முதலமைச்சர் என்ற அடிப்படையிலேயே விசாரணை ஆணைய கோப்பில் கையெழுத்திட்டதாகவும் ஓபிஎஸ் கூறியுள்ளார். 2 மணி நேர விசாரணைக்கு பிறகு உணவு இடைவேளை முடிந்ததும் மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்திடம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது அப்பல்லோ மருத்துவமனையில் சிசிடிவி கேமராக்களை அகற்ற தாம் கூறவில்லை என்றும், ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்க வந்த அமெரிக்க மருத்துவர் சமீன் சர்மா எந்த சிகிச்சையும் அளிக்காமல் சென்றது தொடர்பாக தமக்கு தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். மொத்தத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முந்தைய நாளில் மெட்ரோ ரயில் திறப்பு விழாவில் ஜெயலலிதாவை பார்த்ததாகவும், மருத்துவமனையில் 1 முறை கூட அவரை பார்க்கவில்லை என்றும் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் விசாரணை ஆணையத்தில் கூறியுள்ளார். 3.5 மணி நேர விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அவரிடம் 78 கேள்விகள் கேட்கப்பட்டன. இதையடுத்து செவ்வாய்க்கிழமை மீண்டும் ஆஜராக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆறுமுகசாமி ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.